ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சண்டே மே 1, எல்லாத்துக்கும் தெரியும் உழைப்பாளர் தினம். அதுக்கு அதோட முக்கியமானது அஜித்குமார் சார் அவருக்கு பர்த்டே இன்னைக்கு. ஸோ ஹாப்பி பர்த்டே சார். நீங்கள் 100 வயசுக்கு மேலே நீங்கள் சந்தோஷமாக வாழணும், அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கி என்ன வீடியோன்னா, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் சோர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ பக்கத்தில் ஒரு வாய்க்கால் இருக்குது, பக்கத்துனா உறுப்புலேயே தான். ஸோ அந்த வாய்க்காலில் இன்றைக்கி குளிக்க வந்திருக்கோம். நாம மட்டும் இல்லை, நம்ம வேங்கினையும் கூட்டிகிட்டு தான். இந்த வாய்க்கால் எங்கே என்னங்கிறத காட்டுற பாருங்க. வேங்கையை குளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காப்புல. ஏய், இதுதான் அந்த வாய்க்கால். கீரில் போட்டேன் கையில் நல்லா. இதுவா தூக்கி போட்டு தண்ணியில் ஓட்டதுக்கு இதுதான் மார்க். கீறி கீரையும் கீறிட்டடா நீ. ஆ, போய் ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கணும். என்ன பார்க்குற? இரு இரு இரு, ஏய் ஓடாத, இரு. ஓடின பாரு, நாய்க்குன்னு தனி ஷாம்பு இருக்குது. பட் ஏய் டேய் டேய், சரி 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 சரி, ஒன்றும் கேட்க மாட்டியா? இரு, இங்கே அடி வாங்குவ நீ. ஐயோ, அங்கே வந்துட்டு ஓடிட்டான். எப்படி அவனை பிடிக்க போறேன்னு தெரியல. வர்றது பாரு வேகத்தை. சரி வா. ஏய் வேங்க, இங்க வா, இங்க வா. நாய்களுக்கெல்லாம் நேச்சுரலாகவே நீச்சல் தெரியுது. இதை போட்டு குடும்பத்தில் நினைக்காதீங்க, அதுக்கு நீச்சல் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ டோன்ட் வரி. இப்போ எப்படி அழகாக இருக்கு. இவனை இவ்வளோ நேரம் கழட்டி விட்டு பிடிக்கிறக்குள்ள கிழிஞ்சிருச்சு எங்களுக்கு. அப்படியே உட்கார்றான் அவர்ட்டா. அவ்வளோ சீக்கிரம் கழியாது குளிக்க வைக்கலாங்கிற ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. முடியல, சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல. கையெல்லாம் கீழே கிழிச்சதுதான் மிச்சம். அவனை கொண்டு வீட்டில் விட்டு வீட்லேயே குளிக்கிட்டோம். நம்ம வருவோம் போயிட்டு. ஓகே, வா போகலாம். இது பார்த்தீங்கன்னா திருமணி மலையிலேருந்து பிரிஞ்சு வர்ற பரமிக்குளம் ஆலியாறு கால்வாயின்னு சொல்லலாம், வாய்க்கால்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அது
அந்த திருவிதிமலை வீடியோலே காட்டியிருப்பார். இந்த வீடியோ ரெண்டு வாய்க்கால் பிரியும் இல்லையா, தீபாவளி வெட்டி வாய்க்கால் ஒன்று, இந்த வாய் பல்லட வாய்க்கால் ஒன்று, ரெண்டு வாய்க்கால் பிரியும். தீபாவளி வெட்டி வாய்க்கால் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் சிறுசு சிறுசுனா இருக்கும், ரொம்ப சிறுசு இல்லை ஒரு அளவுக்கு, அதோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வாய்க்காலில் குடிக்கிறத வீடியோ என்ஜாய் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது ஸ்கூல் படிக்கும்போது கட் அடிச்சுட்டு வந்து இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் குளிக்கிறதெல்லாம். ஏன்னா இங்கே பின்னாடி தான் ஸ்கூல் இருக்குது, எங்கள் ஸ்கூலு, அதை காட்டில் இருப்போம். இப்போ இங்கே எப்படி எப்படிலாம் குளிப்போம், என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணுறேன். இப்போ அடுத்த ஆக்டிவிட்டி என்ன, நான் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் ஸ்பீட் ஜம்ப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். இரு இரு இரு, நான் ஒரு பொசிஷனில் போய் நின்றுக்கிறேன். ஆ ஓகே ஓகே, ரெடி. அதாவது நிற்காம மாற்றி மாற்றி இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராக்டிஸு ஓடும்போது தொட்டு விளையாடுவோம்ல, அது மாதிரி தண்ணிக்குள்ளே தொட்டு விளையாடுவோம். அப்போ வந்து இது ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிடும். அதாவது வந்து என்ன ரூல்ஸ்னு அந்த தொட்டு விளையாடுறதுல, அந்த படியிலேருந்து இந்த படி, இந்த பார்டர் பார்டர் தான், இதை தாண்டி அந்த பக்கம் வெளியே போய் குதிக்கக்கூடாது. கேம் இதுலேயே பார்த்தோம்னா 20 தான் கேம் விளையாடுவோம். ஆ 20 பேர் இந்த படிக்குள்ளேயே அவுட் ஆகாமல் ரொம்ப நேரம் விளையாடுவோம். அப்போ எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக போயிட்டு போயிட்டு வருவாங்க, அவுட் ஆனவன் வந்துருவான் தொடருக்கு. ஸோ இந்த கேம் ஒன்று இருக்கா, டைவ், கிராஸ் டைவ், நார்மலாக டைவ். சின்ன பையனாகும் போது அடிக்கடி வந்து குளிப்பேன் இந்த இடத்துல, ரொம்ப வருஷம் ஆச்சு. லாஸ்ட்டாக லாக்டவுனில் குளித்தோம்ல, லாக்டவுன் ஸ்டார்டிங்கில் குளித்தோம், 2 வருஷம் ஆச்சு. வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது பார்த்திங்களா, தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்குது. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் காலையிலேருந்து மதிய வரை கிளாஸ் போயிட்டு மதிய கட் அடிச்சு இங்கே வந்து குளிக்கிறது தான். என்ன 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, அது 3 மணி நேரம் 4 மணி நேரம் போயிட்டே இருக்கும், குளிச்சுக்கிட்டே இருப்போம். குளிச்சுட்டு வீட்டுக்கு போனால் பச்சையாக தெரியும் குளிச்சுட்டு வந்தது, செருப்படி வாங்குவோம். நீச்சல் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நீச்சல் பழக்கம். ஆமாம், நீச்சல் பழக இடங்கள்ல இதுதான் வேறு பணம் வச்சு பழகலாம். ஆமாம், அப்போல்லாம் திட்டினாங்க, இப்போ பாராட்டுறாங்க வீட்டில். ஏன்னா அடுத்தவங்களை காப்பாற்றுற நீச்சல் தெரியுமோ இல்லையோ, நம்ம எங்கே தவிர தண்ணியில் வந்துட்டு அங்கிருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காவது நீச்சல் தெரியணும்ல. ஸோ நீச்சல் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓரளவுக்கு தெரியும். எங்களை காப்பாற்றி தெரியும், அடுத்தவங்க நிறைய பேர் காப்பாற்றிருக்கல, எங்கே காப்பாற்றிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இப்போ ஒருத்தன் ஸ்விம்மிங் பூலில் காப்பாற்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, காப்பாற்ற போன என்னை தான் அவன் சகடிக்க பார்த்தா. ஆமாம், எங்களுக்கு வந்து எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு வந்து, அன்றைக்கி ஃபால்ஸில் குளித்தது பார்த்தீங்களா, இன்றைக்கி வாய்க்கால். என்ன நம்ம வேங்கையை குளிக்க வைக்கிற ப்ராசஸ் தான் ஃபெயிலியர் ஆகி போச்சு, பரவாயில்ல விடுங்க. இன்றைக்குமே ஒன்று மறுபடியும் சொல்லிக்கிறேன் சார், அஜித் சார் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் மறுபடியும் நானும் வேந்தனும் திரும்பி சந்திக்கிறோம். தேங்க்யூ, பை பை. மறக்காமல் அதை வேறு பார்த்தியா ஞாபகம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.